உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். இப்போதும் இந்த ஜப வேலைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வாசிங்க. தீமோத்தேயு 1 Timothy 4:14 1 Timothy 4:14 மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. குறிப்பாக எடுத்துக்கோ, உங்களுக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாயிராதேங்க. உங்களுக்கு அளிக்கப்பட்ட வரம் இயற்கையாக தேவன் நமக்கு தந்த சில தாலந்துகள் இருக்கும். சிலருக்கு நல்ல பாட்டு பாடுற தாலந்து இருக்கும், சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற புத்தி சொல்லுகிற தாலந்து இருக்கும். தேவனுடைய வரம், தேவனுடைய ஈவு, சிலருக்கு நல்ல லீடர்ஷிப் தலைமைத்துவம் எடுக்கிற தாலந்து இருக்கும். அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அவங்க என்ன விளையாட்டு சொல்கிறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரின்னு அந்த விளையாட்டு விளையாடுவாங்க. அவங்க இந்த சினிமாவுக்கு போகலான்டான்னு சொன்னால் அவங்க எல்லாம் இந்த சினிமாவுக்கு போவாங்க. மற்றவங்கள லீட் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க ஆத்மாக்களை லீட் பண்ணுவாங்க. இயற்கையான ஒரு டேலண்ட். இயற்கையாகவே சிலருக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கும். அது தீர்க்க தரிசனம் என்றால் தீர்க்கமாக தரிசித்து இன்னும் இயற்கைக்கு மேலாக கூட சிலருக்கு அந்த வரம் கிரியேட் செய்யுது. உளவியலில் கூட அதை பேராசைக்காலஜியில் சொல்கிறாங்க. வீட்டில் சிலர் சொல்லுவாங்க, இன்றைக்கி காலையிலேயே எழுப்பி சொல்லுவாங்க, இன்றைக்கி யாரோ வரப்போகிறாங்க, இன்றைக்கி யாரோ கெஸ்ட்டு வர்றாங்க, இன்றைக்கி என்ன மனசில் படுது, இன்றைக்கி யாரோ வர்றாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வருவாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா ஊர்லேருந்து வர்ற மாதிரியே எனக்கு இருக்குமாங்க, அவங்க அம்மா வந்து நிற்பாங்க. எனக்கு என்னமோ மனசில் ஒரு கலக்கமாக இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் என்னமோ ஆக போகுது போல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் செய்தி வரும். தீர்க்கமாக நீ இப்படி பண்ணனா நீ இப்படி ஆயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் அப்படியே ஆயிடுவான். அவங்க சொன்னனால அவன் அப்படி ஆகிறது இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வருது. சிலருக்கு அந்த வாரம் இருக்கு. அப்போ நம்ம பார்க்குறோம், இயற்கையாக நமக்கு சில தாலந்துகள் கொடுக்கப்பட்டு, லீடர்ஷிப் தாலந்து, டேலண்ட்ஸ் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இயற்கையாக சில ஸ்கில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா படம் வரைவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. இயற்கையாக ஆண்டவர் தாலந்துகளை கொடுத்துருக்கிறார். நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா வரைவாங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படியே கை தானாக ஓடும். ஸ்கில்ஸ் இருக்கு, டேலண்ட்ஸ் இருக்கு. இயற்கையாகவே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதோடு தான் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு இருக்கிற அந்த தாலந்துகளை நம்ம தாலந்துகள் இந்த ஸ்கில்ஸ் யுக்திகள் வரங்கள்
நம்ம கேட்டு படித்து பெற்றுக்கொள்ளலை. ஒருவேளை அதில் நம்ம அந்த ஃபைனாக கொஞ்சம் நம்ம தேர்ச்சி பெறலாம். ஆனால் இயற்கையாக இருக்கு. இந்த தாளந்துகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கார். பொதுவாக சொல்லாங்க, நான் வெறுங்கையாக வந்தேன் வெறுங்கையாக போகிறேன், வெறுங்கையாக வந்தேன் வெறுங்கையாக போகிறேன். இல்லை, யாரும் வெறுங்கையாக வரல. உங்களை பார்த்து 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 நல்லா பேசுகிற வரம், கவிதை எழுதுகிற வரம், பாட்டு பாடுகிற வரம், ஒரு கற்பனையில் ஒரு கதை எழுதுகிற, ஒரு நல்ல கருத்தை கதையாக மாற்றி மக்களுக்கு கொண்டு போகிற ஒரு வரம், அப்படி நிறைய வரம் கற்று கொடுத்துருக்கார். ஒரு போதிக்கிறவர் தாலந்து, ஒரு தலைமைத்துவ தாலந்து, சரீரப்பிரகாரமாக உழைக்கிற தாலந்து, நல்லா மற்றவங்களுக்கு உதவி செய்கிற, மற்றவங்களுக்கு விசாரிக்கிற, யாருக்கு என்னென்ன யார் சிக்கினாலும் போய் பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தர் வீடு மாற்றுறாங்கன்னா இவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு தாலந்து இருக்கும், கடினமாக உழைக்கிற தாலந்து. இப்படி நிறைய கர்த்தர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். வாழ்க்கை என்பது நம்ம வெறுமையாக வரலை, அநேக தாலந்துகளோடு அநேக ஸ்கில்ஸோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம யாரும் வெறுமையாக போகிறதில்லை, வெறுமையாக போகிறதில்லை. நம்ம கிரியைகளுக்கு தக்கதான பலன் நம்மோடு கூட வரும். இந்த சரீரத்தில் இருக்கும்போது நம்ம கிரியைகளுக்கு தக்கதான பலன் நம்மோடு கூட வரும். இவன் வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்கிறான். வாழ்க்கைங்க தமிழ் சொல் ரொம்ப அருமையான தமிழ் சொல். உயிரோடு இருப்பதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. வாழ் அப்படின்னா அது ரொம்ப உன்னதமான ஒரு சொல். வாழ்க, வாழ்த்துக்கள், வாழ்க்கை, வாழ், அது வெறுமனே உயிரோடு இருப்பதல்ல. அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. வளமுடன் வாழ்வது, வாழ்வது. இந்த வாழ்க்கை என்பது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற யுக்திகள், தாளந்துகள், வரங்கள், கிருபா வரங்கள், இதை வைத்து நம்ம என்ன செய்கிறோங்கிறது தான் வாழ்க்கை. இப்போ உதாரணமாக உங்களுக்கு பாட்டு பாடுற ஒரு தாளந்து இருக்குது. இந்த பாட்டு பாடுற தாளந்தை வைத்து நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்க? என்ன சொல்கிறாங்க? ரெண்டே ரெண்டு காரியம் செய்ய முடியும். ஐதர் யூ கேன் பில்ட் த கிங்டம் ஆஃப் காட், நம்ம கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்கிறோம். சில அவங்க இறைவனுடைய பெயரை சொல்லி அந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறை ராஜ்யம், இறை அரசு. உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தி ஒன்று இறை அரசை, கிங்டம் ஆஃப் காட், அதை நீங்கள் கட்டலாம். இல்லைன்னா கிங்டம் ஆஃப் டெவில், பிசாசினுடைய அரசை நீங்கள் கட்டலாம். நல்லா பாடக்கூடிய வரம் இருக்குது, இல்லை பாட்டு எழுதக்கூடிய வரம் இருக்குது. இந்த வரத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு பக்தி பாடல் எழுதலாம். இரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில் எழுதலாம். ஒரு தேச உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு பாதை எழுதலாம். வந்தே மாதரம் என்று சொல்லும்போது அப்படி பக்தி ஊட்டலாம், தேசபக்தி. பிரியமானவர்கள், இல்லைன்னா ஆபாசமான உணர்வுகள், ரெண்டு பொருள்பட அசுத்தமான வார்த்தைகள், மற்றவங்களுக்கு தீய உணர்வுகளை தூண்டக்கூடிய, இச்சையை தூண்டக்கூடிய வார்த்தைகள், இன்னும் விளங்குகிற தமிழில் சொன்னால் அதை கேட்கும்போது பாடும்போது ஜொல் வழியக்கூடிய தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி பாட்டு எழுதலாம், பாடலாம். அப்போ உங்கள் வரத்தை என்னத்துக்கு பயன்படுத்துகிறீங்க? ஒன்று ஒரு இறை அரசை கட்டுவதற்கு,
இல்லைன்னா பிசாசின் அரசை கட்டுவதற்கு. ஃபார் த கிங்டம் ஆஃப் லைட் ஆர் ஃபார் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். ஒரு படம் வரைகிறோம், ஒரு படம் வரைகிறோம், கர்மியான உள்ளார்ந்த கருத்துக்களை அப்படியே ரசனை நயத்தோடு வெளிப்படுத்துகிற படத்தை வரைய முடியும். ஒரு படத்தை வரையலாம், ஒரு டிராயிங் காம்படிஷன், ஓவிய போட்டி, லீடர்ஷிப், தலைமைத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் ஓவியம் வரைங்க. லீடர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டில் ஓவியம் வரைங்க. எப்படி வரைகிறது? லீடர்ஷிப் எப்படி காட்டுறது? பலர் பல விதங்களில் ஓவியம் வரைகிறாங்க. அந்த ஓவியத்தை நான் பார்த்துருக்குறேன். அந்த போட்டியில் முதல் பரிசு பெற்ற ஓவியம், பொதுவான லீடர்ஷிப் காம்படிஷனில் அந்த லீடர்ஷிப் என்ற அந்த ஒற்றை சொல், தலைமைத்துவம், தலைமைத்துவம், இந்த ஒற்றை சொல்லை வெளிப்படுத்தணும். அதுக்கு நீ படம் வர, எப்படி லீடர்ஷிப்பை படம் வரைகிறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதில் பரிசு பெற்ற படம், ரொம்ப எளிமையான படங்க, ஒரு சின்ன டப்பு, ஒரு சின்ன பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த பாத்திரத்தில் இப்படி ஒரு டவல் போட்டிருக்கு, கீழே வந்து தலைமைத்துவம் எழுதியிருக்கு, அந்த ஜட்ஜஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் தலைமையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் வேலைக்காரனாக இருக்க வேண்டும். இயேசு, நான் உங்களுக்கு லீடர், உங்கள் மாஸ்டர், உங்கள் எஜமா, நான் உங்கள் கால்களை கழுவுறேன் அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்து ஒரு பேசினில் அவங்க கால்களை கழுவி ஒரு துண்டால் தொடச்சார். அதை ரொம்ப அழகாக லீடர்ஷிப் அப்படிங்கிறக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கான் பாருங்கள். ஒரு சின்ன டப்பு, அந்த டப்பில் தண்ணி இருக்குது, கொஞ்சம் ஒரு டவல் அது மேலே கிடக்கு. அதான் முதல் பரிசு பெற்று. அப்போ ஒரு பெரிய சத்தியத்தை உங்கள் லீடர்ஷிப்டை, உங்களுக்கு இருக்கிற ஓவிய திறமையை கொண்டு நீங்கள் இந்த உலகத்தை இதான் ஏன் லீடர்ஷிப் அப்படின்னு காட்டலாம். ஒரு ராஜா சமாதானமே இல்லாமல் இருந்தார். சமாதானம், அவருக்கு சமாதானமே இல்லை வாழ்க்கையில். சமாதானம், சமாதானங்கிற சமாதானம் என்ன? ஆங்கிலத்தில் தான் இட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட். சமாதானம் சொல்ல முடியுமா, விளக்க முடியுமா? இதுதான் சமாதானம், எல்லாத்தையும் வார்த்தையில் விளக்க முடியுமா? பிரியமானவர்களே, எல்லா வேர்டையும் விளக்கி சொல்ல முடியாது. ஒரு நாள் ஒரு கருத்தரங்களை அப்படி தான் கேட்டாங்களாம், எல்லாத்தையும் விளக்க முடியுமான்னா ஒரு குரூப் சொன்னாங்க, எல்லாத்தையும் விளக்கி சொல்ல முடியும்னாங்க. ஒரு குரூப் இல்லைல்ல, வார்த்தைகளை விளக்க முடியாதுன்னாங்க. அப்போ இந்த குரூப்பில் கேட்டாங்க, சரி நாய், நாயினா என்ன சொல்லுங்கன்னாங்களாம். நாயினா என்ன? நாயினா நாலு கால் இருக்கும், எல்லா மிருகத்துக்கு தான் நாலு கால் இருக்கும். அப்போ நாயினா என்ன? நாயினா ரெண்டு காது இருக்கும், எல்லா மிருகத்துக்கும் தான் ரெண்டு, எல்லாத்துக்கும் தான் ரெண்டு காது இருக்குது. ஒன்று அப்படியே யோசிச்சு அந்த சைடில் சொன்னாங்க, நாயினா குறைக்கும் அப்படின்னாங்களாம். ஒன்று ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் கூட குறைக்கிறாங்களே நேரம். எல்லாத்தையும் நம்ம விலைக்கு சொல்ல முடியாது. இந்த ராஜாவுக்கு சமாதானம்னா என்னன்னே புரியலை. சமாதானம் அந்த தலைப்பில் ஒரு படம் வரைஞ்சிட்டு வாங்கன்னு அந்த ஓவியர்களுக்கெல்லாம் கட்டளையிட்டேன். எனக்கு சமாதானம்னா என்ன புரிஞ்சுக்கணும். ஓவியர்கள்லாம் மண்டையை உடைக்கிறாங்க, சமாதானம்னா எப்படி சொல்கிறது? சரி, குறிப்பிட்ட நாளில் அவங்கவங்க பறந்த ஓவியங்களை கொண்டு வந்து அந்த கலையரங்களை அடுக்கி வைக்கிறாங்க, காட்சிப்படுத்துகிறாங்க. முதல் ஓவியத்தை பார்க்குறார், நல்ல ஒரு சீனரி, அப்படியே நல்ல மலை, அப்படியே இயற்கை வளம் கொழிக்கிற ஒரு காட்சி. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொன்னார்லாம், இதுதான் சமாதானம்னா
நான் அங்கேயே போயிடுவேனேன்னார். இன்னொரு ஓவியத்தை பார்த்து அருமையான பூக்கள் நிறைந்த ஒரு தோட்டம், அந்த ஓவியத்தை பார்த்துட்டு கமெண்ட் அடித்தாரான், இது என்ன பெரிய அழகாக இருக்குது, இதை விட என்னுடைய தோட்டம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னார். இன்னொரு படத்தை பார்த்தாராம், அழகிய பெண்கள், கவர்ச்சிகரமான பெண்கள், அதை பார்த்துட்டு சொன்னாராம், என் அந்த புறத்தில் இருக்கிற பொண்ணுக்கு ஹேரம் இதில் ஒன்று கூட சமம் இல்லை, இதை போய் சமாதானம்னு வரைஞ்சிருக்கேனே. இப்படி ஒவ்வொரு படத்துக்காக கமெண்ட் அடிச்சுட்டு வர்றார், ஒன்றும் அவருக்கு திருப்தியாக இல்லை. கடைசியில் ஒரு படம், அதை டிஸ்பிளே பண்ணவே இல்லை, கீழே போட்டாங்க. அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கே தகுதியான ஒரு படமாக இல்லை. அந்த படம் என்னென்னா, கடல் பயங்கரமாக கொந்தளிக்குது. இவர் கேட்டதே சமாதானங்கிற தலைப்பில் படம், அவன் வரைஞ்சிருக்கனா கடல் பயங்கரமாக கொந்தளிக்குது, அப்படி புயல் காற்று வீசுது. அந்த கடலுக்கு மேலே கார் மேகம் சூழ்ந்துருக்கு, சோர்னு மழை பெய்ய போகுது, ரெட் அலர்ட், கனமழை, மிக அதிக கனமழை, அப்படி கார் மேகம் சூழ்ந்துருக்கு. அந்த கார் மேகத்தில் அங்குமிங்குமாக பயமுறுத்துகிற மாதிரி மின்னல் கீற்று, பளிச்சின மின்னல் அடிக்கு, படத்தில் வரைஞ்சிருக்கான். அந்த கொந்தளிக்கிற கடலில் ஒரு கப்பல் மாட்டி, அந்த கப்பலுடைய பாய்மரம் முறிஞ்சி அந்த கப்பல் பாதி அமிழ்ந்துக்கிட்டு இருக்கு. படம் வரைஞ்சிருக்கான் ஏன் சமாதானத்துக்கு. அந்த புயல் காற்று வீசுகிற வேகத்தில் கரையில் இருக்கிற மரங்களெல்லாம் ஒடிந்து விழுந்து, மரத்தில் இருந்த பறவைகள்லாம் சின்ன பின்னமாக பறக்குது, படத்தில் வரைஞ்சிருக்கான். அந்த கொந்தளிக்கிற கடல் அலை கரையில் இருக்கிற பாறையில் மோதி அடிக்குது. இது எவனா சமாதானம்னு சொல்லுவானா? இப்படி ஒரு படத்தை வரைஞ்சி இதுக்கு சமாதானம்னு தலைப்பு போட்டிருக்காங்க. அந்த கலையரங்கத்தில் இருந்தவங்க இதை காட்சிப்படுத்தாமல் கீழே போட்டாங்க. என்னடா வரைஞ்சிருக்கான் ராஜா பார்த்தானுங்க, ராஜா பார்த்துட்டார், என்ன இது, என் உலக்கடைக்கு அப்படியே வரைஞ்சி வச்சுருக்கான். அந்த கடல் கொந்தளிக்கிற மாதிரி என் மனசு கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த கப்பலுடைய பாய்மரம் உடைந்து அந்த கப்பல் அமிழ்ந்து போகிற மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான குழிக்குள் நான் போயிட்டுருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். கார்மேகம் சூழ்ந்திருக்கிற மாதிரி ஒரு பயங்கரம் நான் சூழ்ந்திருக்கு, ஒரு இருட்டு. அந்த இருட்டில் அந்த மின்னல் கீற்றுகள் பயமுறுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அந்த அலைகள் ஓங்கி பாறையில் அடிக்கிற மாதிரி பிரச்சனைகள் என்னை அடித்து தாக்குது. அந்த புயல் காற்றில் மரங்கள்லாம் ஒடிந்து விழுந்து பறவைகள் சின்ன பின்னமாக பறக்கிற மாதிரி என்னுடைய தாட்ஸ் எல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, சின்ன பின்னமாக பறந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் படமாக வரைஞ்சிவே என்ன சமாதானம் பேர் கொடுத்துருக்கான் என்னை கேலி பண்ணுற மாதிரி கூப்பிடு அவனை. ஆனால் ஏ ஏண்டா அதுக்கு சமாதானம் பேர் வச்சேன். ராஜா அந்த படத்தை கொஞ்சம் பாருங்க, நான் பார்க்க மாட்டேன். இப்படி என் மனதில் இருக்கிற உலக்கிடக்கையெல்லாம், உள்ளத்தில் கிடக்கிறதெல்லாம் நீ படம் வரைஞ்சி அதுக்கு சமாதானம்னு வேறு பெயர் கொடுத்து என்னை கிண்டல் பண்ணுறியா? ஏன் இதுக்கு சமாதானம்னு பெயர் வச்ச நீ சொல்லலாம், அவன் தலையை வெட்ட போகிறேன். சொன்னால் ராஜா நீங்கள் தலையை வெட்டுங்க, அதுக்கு முன்னால் ஒரு தடவை அந்த படத்தை பாருங்கள். நான் சொல்கிற தலை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா என்னை வெட்டிட்டுங்க. ம், சொல்லு. அவன் சொல்ல ஆரம்பித்தான், கடல் கொந்தளிக்குது, புயல் காற்று சீறி வீசுது, கார்மேகம் சூழ்ந்திருக்குது, மின்னல் கீற்றுகள் பயமுறுத்துகின்றன. ஏய் சீக்கிரம் சொல்லு, ஏன் அதை சமாதானம்னு சொன்னேன். அப்படியே அமைதியாக பேசுகிறான். புயல் காற்றின் சீற்றத்தினாலே அலைகள் பொங்கி எழும்பி கரையில் வந்து மோதுகின்றன. காற்றின் வேகத்தினாலே மரங்கள் ஒடிந்து விழுந்து பறவைகள் சின்ன பின். ஏய் சீக்கிரம் சொல்லு, ஏன் அதை சமாதானம்னு சொல்கிறேன்.
கடல் அலைகள் பாறையிலே சீறி மோதி அடிக்கிறது. ராஜா அங்கே பாருங்கள், அந்த பாறையில் ஒரு சின்ன வெடிப்பு, அந்த வெடிப்புக்குள்ளே ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்து அழகாக பாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் ஏன் சமாதானம். வாழ்க்கையில் கடல் கொந்தளிக்கலாம், புயல் காற்று சீறி வீசலாம், காற்றின் வேகத்தினால் மரங்கள் ஒடிந்து உழலாம், எண்ணங்கள் சின்ன பின்னமாக பறக்கலாம், கார்மேகம் சூழ்ந்திருக்கலாம், மின்னல் கீற்றுகள் பயமுறுத்தலாம், ஆனால் புலவுண்ட கண்மலையில் இருக்கிற அந்த அடைக்கலந்தான் நமக்கு சமாதானம். ராஜா அப்படியே அழுதுட்டான். அருமையான ஒரு பாட்டு உண்டு, புலவுண்ட கண்மலை, ராக் ஆஃப் ஏஜஸ் கிளெஃப்ட் ஃபார் மீ. அதுதான் உண்மையான பீஸ், அதுதான் உண்மையான பீஸ். அப்போது உனக்கு இருக்கிற ஒரு தாளந்தை வச்சு ஒரு ராஜாவுக்கே உண்மையான சமாதானம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துடலாம். இதெல்லாம் தாளந்துகள். நம்ம பரிசுத்தாவி பெற்றபோது ஊழியர்கள் உங்கள் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கும்போது இன்னும் சில வரங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசுகிறீங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம், பிசாசுகளை துரத்துகிற வரம், ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், அடையாள அற்புதங்களை செய்கிறது, மறைபொருளை வெளிப்படுத்துறது, இப்படிப்பட்ட வரங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். தாளந்துகள் வேறு, உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் நுண்ணறிவு வேறு, உங்களுக்கு பரிசுத்தாவி பொழிந்தள்ளப்படும் போது கிடைக்கிற வரங்கள் வேறு. ஆண்டவர் என்ன சொல்கிறார், பவுல் என்ன சொல்கிறாரு, நீ உன்னை தாளந்துகளை குறித்தும் அசதியாக இருக்கக்கூடாது. தாளந்துகளை பெருக்கணும். உன் தாளந்துகளை வைத்து தேவ ராஜ்யத்தை கட்டணும். ஓவியம் வரைகிற தாளந்தா, பாடுகிற தாளந்தா, ஒரு தலைமைத்துவம் ஏற்று நடத்துகிற தாளந்தா, இசைக்கருவிகளை இயக்கிற தாளந்தா, உனக்கு என்ன தாளந்து இருக்கோ அந்த தாளந்தை புதைச்சி வைக்காது. அந்த தாளந்தை புதைச்சி வைக்காது. ஒரு தாளந்து இருக்கலாம், ரெண்டு தாளந்து இருக்கலாம், அஞ்சு தாளந்து இருக்கலாம், நூறு தாளந்து இருக்கலாம். உன் தாளந்துகளை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை நீ கட்டு. நீ செய்கிற கிரியைகளுக்கு தக்கதான பலன் உனக்கு உண்டு. அந்த தாளந்துகளை வைத்து பிசாசின் ராஜ்யத்தை கட்டக்கூடாது, இரவின் எருளின் ராஜ்யத்தை கட்டக்கூடாது, சும்மாவும் இருக்கக்கூடாது. அந்த தாளந்துகளை வைத்து இறை அரசை கட்டணும். சரி, நீங்கள் பெற்றுக்கொண்ட வரம், ஞான வரங்களை நாடுங்கள். ஆவிக்குரிய வரம், பரிசுத்தாவினால் கிடைக்கிற வரம், எனக்கு அந்த வரம் வேணுமாண்டபடி, என்னை பிசாசில் துரத்துகிற வரம் வேணும், அறிவை உணர்த்தும் வசனங்கிற வரம் வேணும், ஞானத்தை உணர்த்தும் வார்த்தை, அந்த வரம் எனக்கு வேணும். ஜெபிங்க, ஞான வரங்களை நாடுங்க. விசேஷமாக தீர்க்க தரிசன வரம், ஆவியில் நிரம்பி அருள்வாக்கு உரைக்கிற வரம், தீர்க்கமாக தரிசித்து ஒரு காரியத்தை சொல்கிறது, இந்த வரம் வேணும் என்று இந்த வரங்களை நாடுங்க. அந்த வரங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால், இப்போ திரும்ப வாசிங்க 1 தீமோத்தேயு 4:14, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராது. இந்த ஆவிக்குரிய வரத்தை பற்றி அசதியாயிராது. இந்த ஆவிக்குரிய வரத்தை பற்றி நெக்லிஜென்ஸ் ஆயிடாது. ஏனோ தானோன்னு என்ன செய்யணுமா? 2 தீமோத்தேயு 1:6 வாசியுங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நான் என்ன உனக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், அந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. எழுப்பிவிடு அனல் மூட்டு. அது கிரேக்க மொழியில் இந்த அனல் மூட்டு அப்படிங்கிறது ஃபேன் டு ஃப்ளேம், ஃபேன் டு ஃப்ளேம், அப்படியே அது
பற்றி எரியற மாதிரி வீசு. அந்த நாட்களில் ஒரு ஊதி குழல் வச்சுருப்பாங்க அடுப்பில், அடுப்பு அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு கொஞ்சம் கரியாயிரும், கங்கு இருக்கும், பேர்னிங் கோல் இருக்கும். உடனே அந்த ஊதுகளில் வச்சு ஃபு 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 அப்படின்னு ஊத ஊத அது அப்படியே ஃப்ளேம் வரும், ஃப்ளேம் வரும், அந்த அக்கினி நாவு வரும். இல்லைன்னா விசிறி வச்சுட்டு வீசுவாங்க, வீச வீச அப்படியே அந்த கறி அந்த கங்கு அப்படியே தீயாக மாறும். ஃபேன் டு ஃப்ளேம், அது அக்கினி நாவாய் மாறுவதற்கு வீசு, அதுதான் அதனுடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். அனல் மூட்டி எழுப்பி விடு. நீ நல்ல விசுவாசி, நீ நல்ல விசுவாசி. அஞ்சாம் வசனம் கூட வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். நல்லா தெரியும், நீ நல்ல விசுவாசிப்பா. உங்கள் அப்பா நல்ல விசுவாசி, உங்கள் அம்மா நல்ல விசுவாசி, உங்கள் பாட்டி தாத்தா எல்லாம் நல்ல விசுவாசி, நீ நல்ல விசுவாசி. ஆனால் விசுவாசி தான் நீ பெற்ற வரத்தை கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்பிவிடு. நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அந்த வரம் அப்படியே பற்றி எரியும். தீர்க்கதரிசன வரம், ரகசியங்களை வெளிப்படுத்துகிற வரம், மறைபொருளை வெளிப்படுத்துகிற வரம். கூடி வரும்போது தீர்க்கதரிசனம் சொல்லணும். முன்பெல்லாம் ஆராதனையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தீர்க்க தரிசனமே இருக்கும். நாங்கள்லாம் வச்சுக்க விட்டோம். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இங்கே ஒருத்தர் சொல்லுவாங்க, அங்கே ஒருத்தர் சொல்லுவாங்க, அங்கே ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்படி தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அங்கே ரட்சிக்கப்படாத ஒருத்தன் வர்றான், அவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைக்கும். பல தீர்க்க தரிசனம் இந்த மாதிரி ஆராதனைக்கு வரும்போது தீர்க்கதரிசனம் சொல்லணும். நம்ம சபையிலே அது வளரணும். இன்றைக்கி சபையில் அது இல்லை. நிறைய இடத்துல மாம்சத்தில் சொல்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கங்கிறதுனால. பிரியமானவர்களே, சில கள்ள நோட்டு வருதுங்கிறதுனால நல்ல நோட்டை ஒழிச்சிடலாமா? சில தவறான காரியங்கள் நடக்குங்கிறதுனால நல்லதை விட்டுற முடியுமா? இந்த மாதிரி தீர்க்கதரிசன வரத்தினால் உள்ள ரெண்டு மூணு காரியம் என் வாழ்க்கையில் ஆரம்ப நாட்கள் இருந்தது உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் நாங்கள் நாலஞ்சு பேரை ராத்திரி ஜெபிச்சிகிட்ருக்குறோம், நாலஞ்சு பேரை ராத்திரி ஜெபிச்சிகிட்ருக்குறோம். திடீர்னு என் கண்ணுக்கு முன்னால் அப்படியே ஒரு பாதம் முழங்காலுக்கு கீழே அந்த பாதம் அப்படியே தெரியுது, கணுக்கால் கொஞ்சம் மேலே அப்படி ஒரு பாதம் தெரியுது. நல்ல பயங்கர பிரைட் வெண்கலம், எனக்கு ஒரே பயமாக போச்சு. என்னடா இது, சாமி செல்ல மாதிரி இருக்குதே. கண்ணை திறந்து பார்க்க ஜெபிச்சுட்டு இருக்கோம், கண்ணை மூடினோன்னு அந்த பாதம் தெரியுது. என்ன ஒரு பாதம் தெரியுது எனக்கு. இன்னும் அந்த இடம் கூட நல்லா தென்னை திருநெல்வேலியில் ஒரு ஐயா வீட்டில் ஜெபிச்சுட்டு இருக்கோம். அந்த காட்சியின்னு என் கண்மன்னா இருக்கு, அவ்வளோ பிரைட். என்ன இப்படி ஒரு பாதம் தெரியுது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறேன். இதோ இதோ வெண்கல பாதங்களை உடையவர் நம் நடுவில் வந்திருக்கிறார் அப்படின்னு ஒருத்தங்க தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. துடிச்சு போயிட்டேன். அவர் வந்திருக்கிறார், அவர் பாதம் தெரியுது எனக்கு. எப்படி இருக்கும், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது என்னமோ ஒரு சில மாதிரி தெரியுதேன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா தீர்க்கதரிசனம் சொல்கிறான், இதோ வெண்கல பாதங்களை உடையவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நாள் சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஒரு பாத்திரம்
அந்த பாத்திரத்தில் ரெண்டு கப்புலேருந்து பால் மாதிரி என்னமோ உள்ளே ஊற்றுறாங்க, ஒரு பாத்திரத்துக்குள்ளே ரெண்டு கப்புலேருந்து ஊற்றுறாங்க. ஊற்ற ஊற்ற அது உள்வாங்கிக்கிட்டே இருக்கு, ஊற்ற ஊற்ற உள்வாங்கிக்கிட்டே இருக்கு அந்த கப். எவ்வளோ ஊற்றிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு கப்புலேருந்து, எனக்கு புரியலை. என்னடா ரெண்டு கப்புலேருந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றுறாங்க, ஊற்ற ஊற்ற அந்த பாத்திரம் நிரம்புது, ஆனால் வலி அது வலியில்லை, ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் ஊற்றுறாங்க, இன்னும் ஊற்றுறாங்க, என்னன்னு புரியலையே. அடுத்த நாள் காலையில் ஆராதனைக்கு போயிருக்கிறேன், ஆராதனையில் சாரணர் ஜம்மா சொல்கிறேன், இதோ கர்த்தர் காண்பிக்கிறார் உன்னை மகிழ்ச்சியினாலும் ஆவியினாலும் கர்த்தர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார், உன்னை மகிழ்ச்சியினாலும் ஆவியினாலும் கர்த்தர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். நான் பார்த்த தரிசனத்துக்கு அவங்க விளக்கம் கொடுக்குறேன், ஆண்டவர் கொடுக்குறார். ஒரு நாள் நாங்கள் மூணு வாலிப பிள்ளைங்க, வாலிபன்னா அன்றைக்கு திருமணம்லாம் ஆன பிறகு தான், நான் அருமையான அம்மாவுடைய அண்ணன், என்னுடைய உற்ற நண்பர், ஊழியத்தில் உதவியாக இருந்தவன் பிரதர் ஜேம்ஸ், இன்னும் அன்றைக்கு என்னுடைய மொழிபெயர்ப்பாளர், நான் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணும்போது தமிழில் மொழிபெயர்க்கிற பிரதர் சாம்சன், மூன்று பேரும் தனியாக ஒரு மாடியில் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம், மூன்று பேரும் ஒரு மாடியில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வந்தது, இது உங்கள் மேல் பறந்து காக்கிற பட்சியை போல் நான் ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பிரதர் ஜேம்ஸ் ஒரு நாலு அடி அஞ்சு அடி தள்ளி போய் விழுந்தார், டம்மால்னு விழுந்து அப்படியே ஆவியில் நிரம்புறார். அவர் ரொம்ப எமோஷ்னலாக இருக்க மாட்டார், ஆனால் அன்றைக்கு பயங்கரமாக ஆவியில் நிரம்புறார். எனக்கு என்னென்னு புரியலை. அப்புறம் எங்கள் ஜபம் முடிஞ்ச பிறகு சொன்னார், நம்ம மேலே நம்ம மூணு பேர் மேலேயும் ஒரு பெரிய கழுகு பறக்கிற மாதிரி பார்த்தேன், கண்ணை திறந்து பயந்து போய் கண்ணை திறந்து பார்த்து ஏதாவது பெரிய பருந்து இருந்து நம்ம மேலே பறக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, கண்ணை மூடினா திரும்பவும் நம்ம மேலே ஒரு பறவை பறக்கிற மாதிரி பார்த்தேன், இது என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்தது, இதோ உங்கள் மேல் பறந்து காக்கிற பட்சியை போல் ஆதரவாக இருக்கிறதுனால தாங்கிக்க முடியல அப்படின்னார். பாருங்கள் இந்த வாரம் எவ்வளோ பிரயோஜனம், எவ்வளோ பிரயோஜனம். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஆராதனையில் முழங்கார் படிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன், சாரணவர்ஜம்மா அப்படியே ஆவியில் பாட்டு பாடி அருள்வாக்க உரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு தரிசனம் பார்க்குறேன், ஒரு மரம் அப்படியே பூத்து குலுங்குது, அது சொல்லும் போதே உணர்ச்சியாக இருக்குது, பூத்து குலுங்குது, பூத்து குலுங்க சாரி காய்த்து தொங்குது, அப்படியே காயாக தொங்குது அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதோ நான் உன்னை கனி தரும் மரமாக விருட்சமாக மாற்றுகிறேன், நீ அநேகருக்கு கனி கொடுப்பாய். நான் ஊழியங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும் முன்னால் ரட்சிக்கப்பட்ட புருஷன், நான் ஒரு மரத்தை கனி அப்படி நிரம்பி இருக்கிறத பார்க்குறேன், அவங்க வாயிலிருந்து வார்த்தை வருது. இந்த வரங்கள்லாம் நம்ம சபையில் கிரியேட் செய்யணும். நீங்கள் பெற்ற வரத்தை குறித்து அசதியாக இருக்கக்கூடாது, அந்த வரத்தை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பணும். அந்த வரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், அனல் மூட்டி பூ 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 பூன்னு ஊதி அனல் மூட்டி எழுப்புங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்களே, ஒன்று கொரிந்தியர் 14:12 வாசியுங்க. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுறீங்க, அந்த ஆவிக்குரிய வரங்களில் தேரும்படி நாடு, மெச்சூர் ஆகுங்க. இன்னும் அந்த வரங்கள் வல்லமையாய் வெளிப்படணும்.
விரும்பணும், ஜெபிக்கணும். வாலிய பிள்ளைகள் இன்றைக்கு பாட்டு பாடுற ஒரு தாளந்து இருக்கலாம், ஆவிக்குரிய வரம் வேணும், ஆவிக்குரிய வரம் வேணும், பிசாசுகளை துரத்துகிற வரம் வேணும். பிரத்யட்சமாக நம்முடைய வாழ்க்கையில் வரம் கிரியே செய்யணும். நாங்கள் ஏசியில் இருந்த நாட்களில் அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க, ஆனால் உலக பிராரமான அதிகமான படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்க சாட்சி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், அதிகமான படிப்பறிவு இல்லாதவங்க. பிரியமானவர்களே, அவங்க அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்காக போயிருந்தாங்க. ஒரு நாள் அங்கே ஒரு சின்ன கூட்டம் கூடிடுச்சு. சில அமெரிக்காவில் இருக்க இந்தியர்கள், அமெரிக்கர்களும் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறவங்க வரலை. அங்கே யாராவது மொழிபெயர்க்க வரீங்களா, யாராவது மொழிபெயர்க்க வரீங்களான்னா மொழிபெயர்க்க யாருமே வரலை. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியலை. மிரக்கு வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, அழகு ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆங்கில புலமையே கிடையாது. அப்படிலாம் நடக்குமாங்க அப்படின்னா, நம்ம சபையில் நடந்த ஒரு அற்புதம். அவர் இப்போ ஊழியம் செய்கிறாரு. அவர் ஒரு முறை அங்கே வந்திருக்கும் போது, என்னை சந்திக்க வந்திருக்கும் போது, அந்த சாட்சியை நம்ம இங்கே தம்பி செல்வத்திலாம் கூட சொன்னார். என்ன சாட்சி? அவர் இங்கே வேலை செய்துட்டு ரொம்ப நல்லா ஊழியம் செய்ய, ஒரு தடவை ஞானஸ்நானம், அந்த ஞானஸ்நானம் ஆராதனைக்கு அந்த தண்ணி தொட்டியை நிரப்பணும். நினச்ச வேடிக்கையாக இருக்குது, அந்த காலம் என்ன, இந்த காலம் என்னன்னு. இன்றைக்கி குடிக்கிற அந்த தண்ணி பபுள் டாப்பில், அந்த பபுள் டாப்பை கவுத்துறதுக்கு இது ஏன் வேலை, இது உன் வேலை, இது ஏன் வேலை இல்லை, உன் வேலை இல்லைன்னு சண்டை போடுறாங்க. நடக்குது. குடிக்கிற தண்ணிக்கு அந்த பபுள் டாப்பை, அந்த 20 லிட்டர் பபுள் டாப்பை கவுத்துறதுக்கு இது யார் கவுத்தணும், நான் தான் வந்து கவுத்தணும் போல. அப்படி நடக்கு நம்ம சபையில் இருக்கட்டும். அந்த தம்பி இங்கே வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஞானஸ்நான ஆராதனை, குழாயில் தண்ணி வரல, குழாயில் தண்ணி வரல. பிரியமானவர்களே, பக்கத்தில் இருக்கிற அந்த குழாயில் பக்கெட்டில் தண்ணி அடித்து கொண்டு வந்து ஞானஸ்நான தொட்டியவே நிரப்புனார். ரொம்ப ஆச்சரியம். அப்படி ஒரு ஜம் இன்றைக்கி நல்லா ஊழியம் செய்கிறார். அப்போ காலையிலே நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். இன்றைக்கி அதேமாதிரி காலையில் வரும்போது அந்த தம்பிகிட்ட கேட்டேன், நடந்த கதை. அவர் வந்த புதுசில், தம்பி நீங்கள் பைபிள் வாசித்தீங்களா, என்ன வாசித்தீங்கன்னு. யா எனக்கு எழுத படிக்க தெரியாதுயா. என்ன தம்பி, எனக்கு ஆனாவனாவே தெரியாது எழுத படி. அடப்போ தம்பி, போய் வாசி, ஆண்டவர் உதவி செய்வார், போய் வாசிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இதே இடம்தாங்க. எழுத படிக்க தெரியாதவன் நம்ம சபையில் இப்போ இருக்கிற ஒரு விசுவாசியுடைய உறவினர். எழுத படிக்க தெரியாதவர் இந்த இடத்துல வந்து முட்டி போட்டு வேதத்தை திறந்தார், அவர் அறியாமல் படிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். கர்த்தர் செய்ய மிரக்கள் நடக்கணும். ஒன்னாப்பு கூட போகாதவர் ஒரு பைபிள் காலேஜில் போய் அட்மிஷன் கேட்குறார். என்ன படிச்சிருக்க? நான் படித்தது இல்லைங்க. இல்லை இல்லை, நீ 10th பாஸ் பண்ணாதான் பைபிள் காலேஜில் சேர்ப்போம். இல்லைங்க, நான் பைபிள் படிக்கணுங்க, பைபிள் வாசிப்பேங்க. நீ 8th படிச்சிருக்கணும். அப்போ அந்த பைபிள் காலேஜில் 8th படித்தா தான் பைபிள் குறைஞ்சது படிச்சிருக்கணும். இல்லை, எனக்கு சர்டிஃபிகேட்லாம் வேண்டாங்க, அந்த கோர்ஸ் மாத்திரம் நான் முடிச்சிடுறேன், எனக்கு சர்டிஃபிகேட் வேண்டாம், என்னை சேர்த்துக்கோங்க. கெஞ்சியிருக்கார். அந்த பைபிள் காலேஜில் அவர் சேர்த்துட்டாங்க. ஒன்னாப்பு கூட படிக்காதவன்
அந்த பைபிள் காலேஜில் அந்த வருஷத்தினுடைய தேர்வில் இதெல்லாம் செல்வத்தில் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அந்த பைபிள் காலேஜில் ஹீ கேம் ஃபர்ஸ்ட், கர்த்தர் மிராக்கிள் செய்வார். இன்றைக்கும் அவர் ஊழியம் செய்துகிட்ருக்கார், கர்த்தர் மிராக்கிள் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் மிராக்கிள் செய்ய வல்லவராக இருக்கார். அப்போ வரங்கள் பிரத்யட்சமாய் கிரியை செய்யணும். அந்த வரங்களில் நம்ம தேரும்படி நாடணும், அந்த வரங்களில் நம்ம தேரும்படி நாடணும், இன்னும் எக்ஸல் ஆகணும். அந்த வரங்களில் ஏன் தேறுபடி நாடணும்? 2 தீமோத்தேயு 1 ஆறாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். திரும்ப, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால். எது நிமித்தமாக? நீ விசுவாசத்தில் நல்லா இருக்க, 5 பார்த்த இந்த விசுவாசத்தில் நீ நிலைத்திருக்கிற, நல்ல விசுவாசம் இருக்கு உனக்கு, நல்ல பையன், நல்லா விசுவாசிக்கிற. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ உனக்கு கிடைத்த வரத்தை அனல் மூட்டி பூ பூ பூன்னு ஊதி அனல் மூட்டி எழுப்பி விடு. இது நிமித்தமாக நான் சொல்கிறேன், வாசிங்க. நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நமக்கு இருக்கிற பரிசுத்த ஆவி ஒரு பயமுள்ள ஆவி இல்லை. இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம பயப்பட தயங்க வேண்டாம். நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவை பெற்று ஒரு சில நாட்களில் ஓடுற ட்ரெயினில், என்னுடைய 22 வயது எல்லாம் 21 முடிஞ்சிருக்கு, ஓடுற ட்ரெயினில் எழும்பி நின்று பிரியமானவர்களே, நான் முதல் பிரசங்கத்தை பண்ணேன். நமக்கு பயப்படுற ஆவி இல்லை. நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருப்பீங்களான்னா உங்களுக்கு பயம் உள்ள ஒரு ஆவி கிடையாது. பரிசுத்தாவி பெற்ற பிறகு ஒரு பயம் ஒரு அச்சம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஆவி பரிசுத்தாவியா இல்லை வேறு ஆவியாங்கிறதே சந்தேகம். நம்ம பயம் உள்ள ஒரு ஆவியை பெறாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் நல்ல சோபர் மைண்ட், நல்ல தெளிந்த புத்தி, உபதேசத்துக்கு அடுத்த காரியங்களில் தெளிந்த புத்தி. ஏன் அப்படி இருக்கிறேன், ஏன் நான் நகை போடுறேன், இல்லை ஏன் நகை போடலை, ஏன் இப்படி செய்கிறேன், வேத வசனத்தின் அடியில் ஒரு தெளிந்த புத்தி. ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஏன் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஏன் இந்த சபையில் நான் ஐக்கியமாக இருக்கிறேன், தெளிந்த புத்தி. தெரிலங்க ஹிஹி அப்படி இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் குறிப்பாக ஊழியத்தில் உதவி செய்கிற வாலிப பிள்ளைகளை குறித்து எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. சபையில் பிரியமானவர்கள், அலுவலகத்தில் திருப்பணி செய்கிறவங்க, திருப்பணி நம்ம கர்த்தருடைய ஊழியத்தில் வைராக்கியமாக இருக்கு, அன்பு இருக்கணும், பலன் இருக்கணும், ஒரு தெளிந்த புத்தி இருக்கணும். ஊழியம் ஊழியங்கிற சும்மா ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணுறது ஊழியம் இல்லை, ஒரு சோபர் மைண்ட் வேணும். நான் ஏன் இதை சொல்கிறேன், இதை ஏன் நான் செய்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், ஒரு சோபர் மைண்ட், தெளிந்த புத்தி. அப்போ நமக்கு பரிசுத்தாவி வரும்போது பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. எதுக்கு நீ பெற்ற வரத்தை அனல் முட்டி எழுப்பணும்,
சுவிசேஷத்துக்காக பாடுபடும்படி, சுவிசேஷத்துக்காக பாடுபடும்படிக்கு, சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவிக்கும்படிக்கு. நீ உன் வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அனல் மூட்டி எழுப்புறது ஸ்டார் ப்ரீச்சராக மாறுவதற்கல்ல. ஒரு முறை அவர் ஹேண்ட்பில்லில் போட்டுருந்துச்சு, இப்போ எல்லாருமே போடுறாங்க, அன்றைக்கு அது கொஞ்சம் புதுசாக இருந்து, தேவ வரம் பெற்ற செய்தியாளருக்கு முன்னால் தேவ வரம் பெற்றன்னு போட்டிருந்துச்சு. அந்த ஹேண்ட்பில்லை பார்த்துட்டு பாஸ்டர் சுந்தரம் என்கிட்ட கேட்டார், இன்றைக்கு நினைவு இருக்கு, என்ன தம்பி இதுன்னார். இது போட்டிருக்கேன், தேவ வரம் பெற்ற அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன தம்பி இதுன்னார் சிரிச்சுக்கிட்டு பார்த்து, என்னையான்னு. தேவனுடைய வரம் பெறாமல் ஒருத்தன் பிரசங்கம் பண்ண முடியுமா? தேவனுடைய வரம் பெறாமல் ஒருத்தன் பிரசங்கம் பண்ண முடியுமா? அது எதுக்கு மேலே தேவ வரம் பெற்ற, வரம் பெற்றாமலும் பிரசங்கம் பண்ணலாமான், பண்ணுவாங்களா இருக்கும் ஏன்னு சொன்ன சிரிச்சுக்கிட்டார். பெரிய தீர்க்கதரிசி, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்படி பெரிய பேர் புகழுக்காக அல்ல, இந்த வரங்கள் தீர்க்கஸ்த வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அறிவை உணர்த்தும் வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பிசாசிலை துரத்துகிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால், பெரிய புகழ்பெற்ற நட்சத்திர பிரசங்கியாராக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் அப்படி வர விரும்பலை. பவுல் சொல்கிறார், அவர் எல்லாரால் நான் எல்லாராலும் அறியப்படா, நான் அநேகரால் அறியப்படாதவன் எனப்பட்டார். ராபர்ட் சைமன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் ஊழியக்காரங்களுக்கு தெரியும். எனக்கு உலகம் முழுசும் தெரியணுன்ட்டுலாம் பெரிய விருப்பம் கிடையாது. நான் அறியப்படாதவன் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவன், நான் அறியப்படாதவன் எனப்பட்டாலும் என்னை அறிந்தவர்கள் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். என் கூட இருக்கிற தம்பிமாருக்கு நான் எங்கே போவேன், என்ன சாப்பிடுவேன், என்ன வாங்குவேன், என்ன செய்வேன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். என்னோடு பழகிற ஊழியக்காரர்கள் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பெரிய உலக புகழ்பெற்ற ஊழியக்காரங்க இருப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் லைஃப் யாருக்கும் தெரியாது. அவங்க பர்சனல் லைஃப் யாருக்கும் தெரியும், லட்சக்கணக்கான அவங்களுடைய விசிறிகள் ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்கள பர்சனலாக யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்குள்ள மகிழ்ச்சி, நான் அறியப்படாதவன் எனப்பட்டாலும் என்னை அறிந்தவர்கள் உள்ளும் புறம்புமாக என்னை நன்றாய் அறிந்திருக்கிற, அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அறிந்திருக்கவங்க என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். அப்போ நீங்கள் வரங்கள் வரங்கள் என்று சொல்லுவது, இந்த வரங்களை பற்றி நீ அப்படியே ரொம்ப ஃபேமஸாக பாப்புலராக ஒரு பெரிய அப்படியே யூடியூப்பில் உள்ள ஒரு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பாட்டு போட்ட உடனே அப்படி இம்மீடியட்லி ஒரு 10,000 லைக்ஸ், அப்படியே உங்கள் ஒரு ஒரு போஸ்டிங் போடும்னால ஒரு 1,00,000. அதுக்கெல்லாம் நான் சொல்லலை, சுவிசேஷத்துக்காக பாடுபடும்படிக்கு, பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தீங்கு அனுபவிக்கும்படிக்கு. எப்படியாகிலும் என் பேர் புகழ் இல்லை, பரலோக ராஜ்யம் கட்டப்படுறோம், அதுக்கு வர வேணும்னு கேளுங்க, அதுக்கு வர வேணும்னு கேளுங்க. லட்சங்களுக்கு அடுத்தவங்களை பயன்படுத்தட்டும், பேர் புகழுக்காக அல்ல, பேர் புகழுக்காக அல்ல. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட் வந்துடும் கமெண்ட் வந்துடும் பயப்படுறாங்க. பவுல் சொல்கிறாரு, தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும். எனக்கு அந்த தமிழ் உணர்வே உண்டு, புகழ்ச்சியானாலும் இகழ்ச்சியானாலும், போற்றினாலும் சரி தூற்றினாலும் சரி, என் கடன் பணி செய்வது. எனக்கு கருத்து கொடுத்த சத்தியத்தை நான் எது சரி என்று நினைக்கிறேன்னு நம்புகிறேன்னு அதை நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், புகழ்ச்சியானாலும் சரி இகழ்ச்சியானாலும் சரி.
அந்த விமர்சனங்கள் சரியான விமர்சனமாக இருந்தால் என்னை மாற்றிக்கொள்வேன். அந்த விமர்சனம் தவறாக இருக்குமே என்று சொன்னால் தொடர்ச்சி போட்டு போயிட்டே இருப்பேன். அடிக்கடி மனதில் உள்ள ஒரு எண்ணம், காகம் என் மேலே எச்சம் போட்டால் அதற்காக காகத்தை பிடித்து பிரியமானவர்களை ஒரு ரெக்க ரெக்கையாக பிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. தொடச்சிட்டு போக வேண்டியதுதான். ஒருவேளை அந்த விமர்சனம் சரியாக இருக்குமானால் என்னை திருத்தி கொள்ள விரும்புகிறேன். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன், நல்ல விமர்சனத்தை வரவே இருக்கிறவன். அந்த விமர்சனங்கள் பொதுவாகவே நான் ஒன்று சொல்லுவேன், அந்த விமர்சனங்கள் அவர்கள் யாரை விமர்சிக்கிறார்களோ அவர்களை வெளிப்படுத்தவில்லை, அந்த விமர்சனங்கள் விமர்சிக்கிறவர்களை வெளிப்படுத்துகிறது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நீங்கள் யாரோ ஒருத்தரை விமர்சிக்கிறீங்க என்று சொன்னால் அந்த ஆள் எப்படிப்பட்டவர் என்பதல்ல, விமர்சிக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக விமர்சிக்கிறீங்க, உங்கள் விமர்சனம் எப்படிப்பட்டது. நம்ம ஒருவரை விமர்சிக்கும்போது அந்த யார் விமர்சிக்கப்படுகிறாரோ அவரே அது வெளிப்படுத்துவதை விட விமர்சிக்கிறவர்களே அது வெளிப்படுத்துகிறது. அதான் என்னுடைய ஒரு ஆழமான எண்ணம். நான் மற்றவர்களை விமர்சிக்கும் போது யோசித்துக்குவேன், நான் அவங்களை விமர்சிப்பது என்னை வெளிப்படுத்துகிறது. அதை நான் எப்படி பார்க்குறேன், அதை நான் எப்படி சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன், என்னுடைய உள்நோக்கம் என்ன. அதனால் நான் அந்த விமர்சிக்கிறதை ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா விமர்சனம் வரும்போது அவங்க யாருங்கிறத தெரிந்து கொள்ளல. இவர் பக்கம் இருக்கட்டும், எதற்காக நம்முடைய வரங்கள், பேர் புகழுக்காக அல்ல, இயேசுவின் நிமித்தம் பாடு அனுபவிப்பதற்கு. அடுத்த வசனம் கூட வாசித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன், வாசியுங்கள். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். இவர் எதற்காக, அந்த 9 வசனம் திரும்ப வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்ம ரட்சிக்கப்பட்டது, நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம பாட்டு பாடுறோம், நம்ம வியாதியஸ்தரை கோணமாக்குறோம், இந்த கிரியைகளின்படி எல்லாம் அவர் நம்ம ரட்சிக்கலை. அவர் அனாதி தீர்மானத்தின்படி நம்ம ரட்சித்திருக்கார். இந்த வரங்களை தந்திருக்கிறார். இந்த வரங்களால் நம்ம என்ன ஆகணுமா, நம்ம வாஸ்த கடைசி வசனம் வாசிங்க திரும்ப, 11 அதற்கு நான் பிரசங்கியாகவும், நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும். அப்போஸ்தலர் அப்போஸ்தலனா வேறு ஒன்றுங்கள, அனுப்பப்பட்டவன் அர்த்தம். இங்கிலீஷில் அப்போஸ்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல்ல மாத்திரம் உங்களுக்கு சொல்லி இப்போ நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அப்போஸ்தலர்கள், அனுப்பப்பட்டவர்கள். போஸ்ட்னா என்னங்க, இப்போதா போஸ்ட் சார், போஸ்ட் போஸ்ட்னா என்ன, போஸ்ட்னா என்ன, சாதாரணமாக தபால் கடிதம் போஸ்ட். போஸ்ட் தபால் இங்கிலீஷில் இந்த ஏங்கிற முன்னோட்டு நிறைய வார்த்தையில் வரும். சர்டன் அசர்டன், சர்டன் அசர்டன், சர்டன்னா நிச்சயமாக, அசர்டன்னா நிச்சயப்படுத்து. நிறைய வார்த்தையில் இந்த ஏங்கிற வார்த்தை முன்னால் சார். போஸ்ட் அப்போஸ்ட், தபால் அனுப்பப்பட்ட தபால். அதே மாதிரி ஆங்கில இந்த கிரேக்க மொழியில் கடைசியில் எல்இ சேர்ப்பாங்க. நிறைய வார்த்தை நீங்கள் பார்க்கலாம், பிரிக்கு சட்டு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கிண்ணால் எல்இ எல்இன்னு வரும், மேண்டில் எல்இ எல்இன்னு வரும். போஸ்ட்னா அனுப்பப்பட்டது, தபால் போஸ்ட்னா தபால், ஆப் போஸ்ட் அப்படின்னு சொன்னால் அனுப்பப்பட்ட தபால், யாரோ அனுப்பியிருக்க தபால். அப்பாசில் என்று சொன்னால்
தபாலாக செய்தியாளராக அனுப்பப்பட்டவர். அப்போஸ்தல பட்டம், அவர் 12 பேர் அப்போஸ்தலராக தம்மோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அது அப்போஸ்தல பட்டத்துக்கு. பிரியமானவர்களே, அப்போ இந்த வரங்களை நம்ம ஏன் பெற்றுக்கிறோம்? அவர் என்னை போதகனாகவும் அப்போஸ்தலனாகவும், வாசிங்க, புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். பிரயன மக்கள் உங்கள் வகுப்பில் இருக்கிறாங்க, வேறு வழிபாட்டு முறையில் இருக்கிறாங்க, இயேசு அவங்க இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை, சத்தியம் தெரியலை, படைத்தவரை வணங்காமல் படைப்பாளியை வணங்காமல் படைப்புகளை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற இறை நம்பிக்கையினால். பிரியமானவர்களே, பல வடிவங்களில் உருவங்களை உண்டாக்கி வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போதிக்கணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். என் ஸ்கூலில் என் காலேஜில் நான் அனுப்பப்பட்டவன், அவர் அப்போஸ்தலனாக இருக்கணும், அதுக்கு எனக்கு வரம் வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஒவ்வொரு நாளும் பேக்கேஜ் பேக்கேஜாக பொட்டலம் பொட்டலமாக கர்த்தர் இந்த மாலை ஆராதனையில் வருகிறவங்களுக்கு வார்த்தைகளை தருகிறார். ஏதோ ஒன்று செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த தெய்வீக விடுதலை ஆராதனையில் பரிசுத்தாவினால் உள்ள விடுதலை உங்களுக்கு கிடைப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ தெய்வீக விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவர் எனக்கு வரத்தை தார், இந்த வாரம் முழுவதும் ஜெபிங்க, ஆண்டவர் எனக்கு ஆவிக்குரிய வரங்களை தார், என்னுடைய தாளந்துகள், என்னுடைய ஸ்கில், நீர் எனக்கு தருகிற வரங்கள், ஆண்டவரே நான் உம்மால் அனுப்பப்பட்டு மற்றவங்களுக்கு உம்முடைய நற்செய்தி அறிவிக்கணும் ஐயா, அதுக்காக நான் எவ்வளோ பாடுபடனாலும் ஆயத்தமாக இருக்கிறேன். தீர்மானம் பண்ணுங்க, இந்த வாரம் முழுவதும் ஜெபிங்க. கர்த்தர் சித்தமானால் வருகிற ஆகஸ்ட் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாலை அபிஷேக கூட்டம் வரங்களுக்கான கூட்டமாக வைக்க கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுப்பாரான், வருகை தாமதிக்குமையான, நீங்கள் எல்லாம் வரம் பெறணும், சபையில் வரங்கள் கிரியேட் செய்யணும்.